வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதயநிதி தலைவர்கள் தற்பொழுது விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்துட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எந்த தகுதியுமே வந்து அவர்கிட்ட இல்லை, அவர் அமைச்சராக இருக்கவே லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்திலும் சரி பொதுமக்களிடையும் சரி சவுக்கு சங்கர் அவர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஒரு தமிழை கூட ஒழுங்காக வாசிக்க தெரியல, இவரால் எப்படி தமிழகத்தை ஆளப்போகிற ஒரு முக்கிய அமைச்சராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தற்பொழுது கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. ஏற்கனவே திமுக மேல் வந்து பொதுமக்களிடையே பெரும் கோபத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் திமுக வந்து ஆட்சியில் வந்து இந்த 2 ஆண்டுகளில் வந்து அவங்க சொன்ன ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றவே இல்லை. அப்படி இருக்கும்போது மக்கள் எதுக்காக வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்றது தான் தற்போது. ஏன்னா திமுக ஜெயிச்சாவது கண்டிப்பாக நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளை வந்து ஜெயிக்க வச்சாங்க, ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பொன்முடி அமைச்சர் அவர்கள் ஆகட்டும், பொன்முடி அவர்கள் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிட்டாரு. ஆனால் வந்து மக்களிடையே வந்து பொது மேடையில் வந்து மக்களை வந்து அவதூறாக பேசுவதும் சரி, பெண்களை வந்து கேவலமாக திட்டுவதும் சரி, நீங்களாம் ஓசு பஸ்ஸில் போகிறவங்க தானே உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்ற திட்டதும் சரி, ஏன்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கும்போது எல்லாரும் வந்து கையில் காலில் விழுறாங்க. ஆனால் வந்து நம்மளை வந்து கேட்கும்போது மட்டும், நாங்கள் வைக்க கேள்வி கேட்கும்போது மட்டும் வந்து எங்களை அசிங்கமே திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் வந்து தற்பொழுது அவங்கள வந்து ரொம்பவே மன உளைச்சல் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களும் இணையதளத்தில் சொல்லிகிட்டே இருக்காரு, பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சர் ஆனது காரணம் என்னென்னா, திமுக வாரிசு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவரை வந்து அமைச்சர் பதவியை கொடுத்து, அடுத்து முதல்வர் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவை வந்து வழிநடத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ அமைச்சர் பதவியை கொடுத்து அவரை வந்து அரசியலை கற்றுக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செய்து தற்பொழுது சிறையில் இருக்காரு. அதே மாதிரி பொன்முடி அவர்கள் வீட்டிலும் திடீரென அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் பல கோடி ரூபாய் வந்து கைப்பற்றிய நிலையில் அவரை வந்து ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பிய பொன்முடி அவர்களுக்கு எப்போ வேணுமோ பொன்முடி அவர்களை வந்து கை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா கூட அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜியை விசாரிக்க உதயநிதி ஸ்டாலினுடைய வழக்கில் வந்து திருப்பங்கள் ஏற்படும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சபரிவேசன் அவர் மச்சா ரெண்டு பேருமே வந்து ஊழல் பண்ணதுக்கான இது வந்து நீதிமன்றத்தில் தற்பொழுது வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அதுக்கான வழக்குகள் போய்கொண்டிருக்கும் நிலையில் அவர் ஊழல் 30,000 கோடி ஊழல் செய்யப்படுவதற்கான ஆதாரங்கள் கிடைத்தால் கண்டிப்பாக ரெண்டு பேருமே கை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பதவியிலிருந்து நீக்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறாரு, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரது மகன் அவரு ஒருவேளை உண்மைகள் நிரூபிக்கப்பட்டால் பதவியிலிருந்து அவரது மகனையும் நீக்குவாரா அப்படின்றதுதான் தற்பொழுது கேள்வியாக இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது மக்களே. இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியில் நீடிப்பதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.